வருஷம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சித்தாலா பக்கத்தில் 10 ரூபா பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். இங்கே ஒரு பாய் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி 10 ரூபாய்க்கு போட்டிருக்காரு. சிக்கன் பிரியாணி சிக்கன்லாம் வச்சு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வச்சு போட்டிருக்காரு. ஸோ பாருங்க ஐயோ எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க. நம்மளும் போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம், 10 ரூபா பிரியாணி சாப்பிட்லாம். எக்ஸ்கியூஸ் மீ, பாய் பாய், ஏ தள்ளு தள்ளு தள்ளு, ஏ தள்ளு தள்ளு தள்ளு, டேஸ்ட் பண்ண பிரியாணி கொடுக்கலாம். வீடியோ லைவ் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்க கோச்சுக்கிறாரு பாய். கூட்டமாக இருக்கு அவர் பாயோட மனசு பெரிய மனசு பாய் எவன்டா முடிஞ்சிச்சு கொஞ்சம் பிரியாணி பாய் காசு வாங்கிக்கோங்க. பிரியாணி சாப்பிடுறோம், செம்ம ஃபுட்டா இருக்குது. பாய் ஒன்னு சுட சுட போட்டு வந்திருக்காரு. பாய் எங்க இருந்து பாய் போட்டுருக்கீங்க பிரியாணி? பிரியாணி வீட்ல இருந்து பாய். இல்ல எந்த ஊர் பாய் நீங்க? இங்க தானா? நான் வந்து ராமநாதபுரம் பாய். மக்கள் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு ஆசை பாய். ஆமா பாய், மாசால எல்லாரும் நல்லா இருக்கணும். நீ கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாய். போட முடியல, எங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும் போது நீங்க வீடியோ பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா போகல பாய். ஆமா பாய், நன்றி பாய், நன்றி பாய். நான் தெரியவில்ல கேமரால. தெரியுங்க பாய். நன்றி. உங்க கடை பேர் பாய்? கடை பேர் வந்து AF பிரியாணி. AF பிரியாணி பாய், AF னு வச்சிருக்காரு. அப்துல் ஃபாதர் 1 பிரியாணி பாய். AF 1 பிரியாணி. 10 ரூபாய் தானே பாய்? AF 10 னு வச்சுக்கலாம்ல பாய். அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு பாய். அப்படிங்களா? முன்னாடி உங்களுக்கு இப்ப சொன்னா புரியும். அது ஏன் AF? AFன்றது ஒரு பேர் பாய். அப்படிங்களா? ஆமா பாய். பாய் நரமா நிக்கிறேன் பாய். எங்க அம்மா பேரு, எங்க அப்பா பேர் சேர்ந்து வரும் பாய். ஓ பாய், அப்துல் பாத்திமா. வெள்ள சொல்றது இல்ல பாய், அம்மா அப்பா பேர்லாம் வெள்ள. சரிங்க பாய். காலைல எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க சாப்பாடு செய்ய? காலைல இல்ல பாய், 12 மணிக்கு ஆரம்பிப்போம். 2 பாய், இப்ப 1/2 மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சிரும் பாய். அப்படியா பாய்? ஓ நான் பாய் பிளேட்ல 30 ரூபாய். பிளேட்ல 30 ரூபாய்க்கு அப்பளம் கிடையாது, ஒரு பிளேட்டுக்கு ஒண்ணு தான் பாய். பிரியாணி முடிய போகுது பாய், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு என்ன போதும் நல்லா இருக்குது, நிறைய எனக்கு இப்படி கொடுக்கறதுல சந்தோஷம் பாய். எனக்கு நைட்டு தூங்கும் போது நல்லா தூக்கம் வரும். நம்ம மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாய். கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிட்டு இருக்கீங்க, டிராபிக்லாம் வந்து. இது போலீஸ் பிரச்சனை எதுவும் வருமா? போலீஸ் போலீஸ் நம்ம தெரிஞ்சவர், தெரிஞ்சவர். அப்படிங்களா? நம்ம ஏரியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஏரியாக்கார சொல்லிட்டாரு. ஏரியாக்காரங்க தான் பிரச்சனை கிடையாது. நம்ம நல்லது பண்றதுக்கு போலீஸ் எதுக்கு பாய் கேட்பாங்க? எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து பண்றாங்க. அண்ணா வாங்கி கொண்டான்னு சவுண்ட் வருது. என் தங்கச்சிக்காக, என் தங்கச்சி காட்டுங்க. என் தங்கச்சியா பாரியா? என் தங்கச்சிக்காக நான் பிரியாணி வாங்கிக்கிறேன். ஏய் தங்கச்சிக்கு பிரியாணி போறான். இதா அங்க. ஏய் தங்கச்சிக்கு போறான் ஃபர்ஸ்ட். யாரா இருந்தாலுமே லைன்ல தாங்க வரணும். ஏய் நம்ம பாய் ரெண்டு மோசமான பாயா இருக்காங்க. இவனை யாரும் நம்பாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. பிரியாணி முடிய போகுது, ஒரே நிமிஷம் இருங்க. நல்ல சேவை பண்றீங்க பாய். காசு காசுங்க, நல்லா இருக்கீங்க. அவ்வளவுதான் நம்ம பாய். நம்ம தெரிஞ்சவர், அவர் தெரிஞ்சவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம போயிட்டு பாய்கிட்ட பேசலாம் தனியா. வாங்க. அப்புறம் ஆமாங்க பாய். எங்க கடை வச்சிருக்கீங்களா?
ஆமா நாங்க அப்பப்போ எப்பாவது இந்த மாதிரி இது வரும்போது நாங்க சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டீங்க எப்படி இருந்தது பிரியாணி வந்து நாங்க இப்பதான் வந்தோம் இப்பதான் வந்தீங்களா சரி விடுங்க நான் இன்னொரு நாள் போடும்போது சொல்றேன் கண்டிப்பா சரி சரிங்களா பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் ரொம்ப நல்லா இருக்கு பாய் வேற லெவல் பிரியாணி ரொம்ப சூப்பரா பண்றீங்க நீங்க வந்து உங்களுக்கு ஊர் என்ன சொன்னீங்க பாய் ராமநாதபுரம் பாய் ராமநாதபுரத்துல எங்க பாய் நீங்க ராமநாதபுரத்துல அந்த பிரிட்ஜ் கிட்ட பாய் சாப்பிட மாதிரி தான் கட்டாங்க என்ன நீங்க இங்க சென்னையில எத்தனை வருஷமா போயிருக்கீங்க 10 வருஷமா இருக்கு பாய் 10 வருஷமா எத்தனை வருஷமா கடை போட்டுருக்கீங்க நீங்க தாத்தா காலத்துல இருந்து போட்டுட்டு இருக்காங்க ஒரு 20 வருஷமா போட்டு 25 வருஷமா போட்டுட்டு இருக்காங்க நான் ஒரு 4 வருஷமா நான் பாத்துட்டு 4 வருஷமா நீங்களே செய்வீங்களா இல்ல யாரா செய்வாங்க வீட்ல பண்ணுவாங்க பாய் அப்படி ஆள் இல்லனா நானே பண்ணுவேன் நாங்க எங்க எல்லாம் ஒரே தோல் சிக்கன் மட்டும் தான் போடுவீங்களா சிக்கன் மட்டும் தான் பாய் டெய்லியுமே சிக்கன் சிக்கன் தான் டெய்லி ஒரு நாள் ஒரு இடத்துல போடுவோம் பாய் இப்போ நாங்க வந்து இங்க இருந்து வந்தோம் ஆம்பூர்ல நேத்து போட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம வேலூர்ல போட்டோம் அதுக்கு முன்னாடி நாள் வந்து சேலத்துல போட்டோம் ஒரு நாள் மாறி நாங்க போற வழியிலே ஒரு கடையை போட்டுட்டு அங்கேயே பண்ணிட்டு அப்ப எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க இந்த மாதிரி எங்க போறீங்க உங்களுக்கு தெரியும் நல்லா எல்லாரும் எல்லா ஊர் மக்களும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா நீங்க ரொம்ப நல்லா சேவை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நல்லா இருக்குது நான் அப்ப நாளைக்கு வந்தா இருக்காது கடை நாளைக்கு இருக்காது பாய் நீங்க வேணா நம்பர் எடுத்துட்டு போங்க ஏதாவது கல்யாணம் ஆர்டர் என்ன சொல்லி விடுங்க நம்பர் அப்படி சொல்லிடுங்க பாய் நம்பர் வந்து இருங்க ஒரே நிமிஷம் மேனேஜர் நம்பர் பிரியாணி காலி பண்ணிட்டாங்க சட்டிய பிரியாணி அவ்வளோதான் பாய் 20 நிமிஷம் தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்தனால கொஞ்சம் டிலே ஆயிருச்சு அப்படிங்களா ஆமா ஆமா நம்பர் பாய் நம்பர் வந்து 80724 சரி பாய் அது நம்பர் கால் பண்ணா நம்ம ஃபருக் அவர் பேரு அவர் கான்டாக்ட் பண்ணி அவர் பண்ணா அவர் அவர் வந்து கான்டாக்ட் பண்ணி எந்த ஊர்ல நாங்க போறோம்னு சொல்லி நீங்க இப்ப வந்து வீடியோ தேங்க்ஸ் பாய் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி மசாலா மசாலா இருக்கு ஒரு போட்டோ எடுக்கலாம் உங்களோட எடுக்க பாய் இப்போ நான் இது வீடியோ போடும்போது தம்ப்நெயில போட்டோ போடணும் அதுக்கு நீங்க எனக்கு ஊட்டி விடுற மாதிரி பண்றீங்களா நல்லா இருக்காது பாய் வேணாம் பாய் பிரியாணி பாய் ஒரு சேவலாம் பண்றாரு பாய் பேர் கேட்கவே இல்லை கடைசியில ஒரே விஷயம் இவங்க பேர் சொல்லவே இல்லை நீங்க கடைசியில நல்ல மனசுக்கு பேர் சொல்லு அமீர் கான் அமீர் கான் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி பிரியாணி வந்து அமீர் கான் வந்து போட்டுட்டு இருக்காரு ஏஎஃப் 1 பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பிரியாணி இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்கு இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டை நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் ஒரு பாய் கிட்டக்க அவர் செய்கிற மாதிரியே இருக்குது அப்படியே இது சைடு எல்லாமே ஸோ வந்து 10 ரூபாய்க்கு போகிறதுன்ற நார்மலான விஷயம் கிடையாது அவர் அழகாக ஸ்டேட் எல்லாம் எழுதி இதெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ வெரி நைஸ் ஆஃப் ஹிம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க 10 ரூபாய்க்கு ஒருத்தர் பிரியாணி போகிறார் அன்வர் பாய் அவருக்காக அவர் நல்ல மனசுக்காக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம் அவர் வந்து எவ்வளோ நல்லது பண்ணுறாரு அதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஹாப்பி டே ஹாப்பி இன்னைக்கு என்ன April 1 டே ஹாப்பி டே பாய் see you பாயோட இன்னைக்கு இன்கம் இதுதான் எவ்வளோ பாய் வந்திருக்கு எப்படி ஒரு 500 ரூபாய் கிட்ட வந்திருக்கும் பாய் 500 ரூபாய் கிட்ட வந்திருக்கும் இதை வச்சு நீங்கள் நாளைக்கு பிரியாணி செஞ்சுருவீங்க இது நம்ம வீட்டுக்கு கொடுத்துருவோம் பாய் வீட்டுக்கு கொடுத்துருவீங்க அவள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் பெரிய இதான் காசு இதான் காசு பாய் ஓகே ஆக்சுவலி இந்த காசும் எங்கேயோ போயிடுச்சு அதுக்கடுத்து ஒருத்தர் எடுத்து வந்து எடுத்து செஞ்சுருக்காங்க எங்களுக்காக ஸோ நாங்கள் வந்து யாரும் எடுத்து போட்டாங்கன்னு பயந்துட்டோம் பாய் பாவம் இதை நிறைய பேர் காசு கொடுக்காம இருப்பாங்க நிறைய பேர் காசு கொடுக்காம நிறைய பேர் காசு கொடுக்காம போயிருவாங்க அப்போ அவங்களாம் என்ன பாய் பரவாயில்ல பாய் அவங்க நல்லா இருக்கட்டும் பாய் மனசு எப்படி இருக்கு பாருங்க பாய் இந்த மாதிரி மனசு வச்சு நல்லா பாய் நல்ல மனசு பாய் உங்களுக்கு சூப்பர் மனசு பாய் உங்களுக்கு மாத்தணும் இதுதான் இந்த பாயோட வாழ்க்கை இந்த பாய் இன்னைக்கு பிரியாணி வித்தாரு ஆனால் நாளைக்கு விப்பாரான்னு தெரியல இவர் இதுக்கப்புறம் விப்பாரானே தெரியல பாய் பாய்